வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து அகைன் மீட்டிங் யூ இன் அ ட்ரெயின் பிளாக். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் டு பெல்லாரி போகிறோம். ஸோ கைஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி அனதர் இன்ட்ரெஸ்டிங் பிளாக். ஸோ கம், லெட்ஸ் கோ. ட்ராவலிங் இன் சென்னை சென்ட்ரல் ஹூப்ளி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பை வீக்லி எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹூப்ளி வரைக்கும் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் வந்து ரன் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி நியூ ட்ரெயின். இந்த சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹூப்ளிக்கு வந்துட்டு இன்னொரு ட்ரெயினும் இருக்குது, பட் தட் இஸ் டேக்கிங் அ வெரி லாங் ரூட். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹூப்ளிக்கு இட்ஸ் டேக்கிங் எ வெரி ஷார்ட்டஸ்ட் ரூட். ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ட்ராவலிங் வயா அரக்கோணம், ரேணிகுண்டா, தென் கடப்பா, குண்டக்கல், பெல்லாரி அண்ட் ஹோசப்பேட், தென் இட் கோஸ் டு ஹூப்ளி. ஸோ இட் ஒன் ஆஃப் தி வெரி ஷார்ட்டஸ்ட் ரூட் இது. ஸோ கைஸ், இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 704 kilometers கவர் பண்ணுது இந்த டைம் ஆஃப் 14 hours. ஸோ நம்ம வந்து பெல்லாரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ வில் பி ரீச்சிங் இன் 9 hours 25 minutes. ஸோ சென்னை சென்ட்ரலில் வந்து 3 PM டிபார்ட் ஆகுது. ஸோ இட் வில் பி ரீச்சிங் பெல்லாரி பை 12:25 AM இந்த the midnight. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 6 sleeper கோச்சஸ் இருக்குது. அப்புறம் 2 3-tier AC, தென் 1 2-tier AC, அதுக்கப்புறம் சம் 5, 6-7 அண்டர்சர்வ் கோச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்னொரு ட்ரெயினும் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ரன்னிங் வயா யஷ்வந்த்பூர் அண்ட் இட்ஸ் டேக்கிங் தி லாங்கஸ்ட் ரூட். இந்த ட்ரெயின் ஜேர்னி கம்ப்ளீட்டாக பாருங்கள், வாட்ச் டில் தி எண்ட். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கைஸ், ஐ எம் ஏ ஏசி 3-tier கோச். அங்கே பாருங்கள். ஸோ கோச் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ தர் இஸ் ஃப்ளக் சாக்கெட். அதே மாதிரி அந்த பக்கமும், ஸோ தட் சைட் ஆல்சோ அந்த பக்கமும் ஒரு சாக்கெட் இருக்குது. ஸோ ஒரு திங் இஸ் கோ. ஸோ ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்லாம் வீடியோ எடுக்கிறது இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வீடியோ எடுக்கிற கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2-3 ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து கேட்டுட்டாங்க. நீங்கள் எப்படிலாம் சரி சார், ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, பட் கமர்ஷியலி நாட் பர்மிட்டட் டு டேக் இங்கிலீஷ். ஓகே சார், ப்ளீஸ் ஜஸ் யூ டேக் திஸ் வித்தவுட் பர்மிஷன், யூ கேன் நாட் டேக் தி ஹேண்ட் யூ. ஏன்னா அவங்ககிட்ட அப்படி இப்படின்ட்டு பேசி நான் இந்த மாதிரி யூடியூப் தான், யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்டில் ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ பர்மிஷன். ஸ்டாஃப் 3 o'clock வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஹியர் ஸ்டார்ட்ஸ் அவர் ஜர்னி. கம், லெட்ஸ் கோ. இன்னாகிரேட்டட் ட்ரெயின்ன்றதுனால வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ வாஷ்ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், வாஷ்ரூம்குள்ள வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் அ மிரர் அண்ட் தென் சேம் சோப் இருக்குது. ஸோ ஃபார் ஹேண்ட் வாஷ். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் பேன், ஃப்ளஷர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் தி ஹேண்ட் ஷவர். ஸோ
இது ஒரு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன். ஸோ ஏசியில் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹவ் அபவுட் அதர் கிளாஸஸ் தெரியல. ஏசியில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள கோச்சு வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. ஸோ இட்ஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன். So we should appreciate the cleaning staffs of Indian Railway. So romba nalla clean panni neat ah vechirukanga. So guys, ungalukku na already vandu sonna mari இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. அப்புறம் 2 த்ரீ டயர் ஏசி, அப்புறம் 1 டூ டயர் ஏசி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு ஹுப்ளி. ஸோ ஸ்லீப்பர் கிளாஸுக்கு வந்து 345 ருபீஸ், அண்ட் த்ரீ டயர் ஏசி காஸ்ட் 940 ருபீஸ், அண்ட் டூ டயர் ஏசி 1340 ருபீஸ். நான் இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு ஹுப்ளி. ஸோ நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது வந்து சென்னை சென்ட்ரல் டு பெல்லாரி. ஸோ பெல்லாரி ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு பெல்லாரி த்ரீ டயர் ஏசி காஸ்ட் அரவுண்ட் 755 ருபீஸ், ஸோ எக்ஸ்க்ளூடிங் சார்ஜஸ். கைஸ் அரக்கோணம் வந்துச்சு, இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட்டு. ஸோ அரக்கோணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையோட நெக்ஸ்ட் ஹப்பு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ். ஸோ டோட்டலி நம்ம வந்து 68 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஹால்ட் வந்து அரக்கோணம். ஸோ கைஸ் எக்ஸ்பெக்டட் 136 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா இப்போ ரேணிகுண்டா ரீச் ஆகிட்டோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷார்ப் அரைவல், ஷார்ப்னு சொல்லும் போது ஏர்லி அரைவல். ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டட் டைம் டு அரைவ் வந்து 6:25, பட் ஆனால் வந்து 6:05 வந்து அரைவ் ஆகிடுச்சு. ஆனால் அவுட்டரில் வந்து ரொம்ப நேரம் வந்து போட்டிருந்தாங்க, பட் ஆனால் ஏன் வந்து போட்டாங்கன்னு அப்படின்ட்டு தெரியல. பட் ட்ரெயின் வந்து முன்னாடியே ரீச் ஆகிருக்கும், பட் ஆனால் வந்து ஸ்டில் ரொம்ப நேரம் அவுட்டரில் போட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் ஹால்ட்டு. ஸ்டேஷனில் வந்து லோக்கோ பைலட்ஸ் வந்து டியூட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் சேம் லோக்கோமோட்டிவ் தான், WAP-5 லோக்கோமோட்டிவ். இந்த லோக்கோமோட்டிவ் தான் சென்னையிலேருந்து வந்துட்டு நம்ம ரேணிகுண்டாவுக்கு வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் லோக்கோமோட்டிவ் வில் பி சேஞ்ச்ட் ஆன் குண்டக்கல். குண்டக்கலில் வந்துட்டு எலக்ட்ரிக் லோக்கோ வந்து டீசலாக மாற்றுவாங்க. ரேணிகுண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 204 ட்ரெயின்ஸ் வந்து ஹால்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து 5 ட்ரெயின்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது, அண்ட் 5 ட்ரெயின்ஸ் வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ ரேணிகுண்டா வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ டெம்பிள் டவுன். இங்கே வந்துட்டு நிறையா சுற்றி நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரேணிகுண்டானாலே நம்மளுக்கு அந்த படம் ஞாபகம் தான் வரும். பட் ரேணிகுண்டா இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் ஆந்திர பிரதேஷ், வேர் லாட் ஆஃப் டெம்பிள்ஸ் இஸ் அரௌண்ட் தி. வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கடப்பா. இங்கேருந்து வந்துட்டு அகெயின் 1.5 ஹவர், 1 hour 40 minutes ட்ராவல். அதுக்கப்புறமா வந்து கடப்பா ரீச் ஆகும். இங்கே ஃபுட்டு ஐஆர்சிடிஸில் ஆர்டர் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், பட் லிட்ரலி ஐ வாஸ் ஷாக்டு. ஏன்னா வந்து என்னோடய ட்ரெயினுக்கு வந்து ஃபுட் அவைலபிலிட்டி வந்து 2 ஸ்டேஷனில் தான் காட்டுச்சு. தட் இஸ் 1 இன் ரேணிகுண்டா அண்ட் அதர் இன் கடப்பா தான் வந்துட்டு எனக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் காட்டுச்சு. ரேணிகுண்டாலையும்
அதுக்கப்புறம் கடப்பாலையும் வந்துட்டு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இட்ஸ் நாட் அட் ஆல் அஃபோர்டபுள். ஏன்னா வந்து ஒரு ஃபுட்டு அது ஐஆர்சிடிசி இ கேட்ரிங்கில் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு வந்துட்டு நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மூணு தடவை நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் திஸ் இஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 285 ரூபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் லிட்ரலி டிஸப்பாயின்டட். ஏன்னா வந்து இந்த ஸ்டேஷன் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டேஷன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது ரேட்ஸு, ரொம்ப ஹெவி ரேட்ஸு. பட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா வந்து நார்மல் பீப்புள் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அதே எக் பிரியாணி ஒரு எக் ஆர் சம்திங் லைக் தட் வந்து 100 ரூபீஸ் 80 ரூபீஸ்க்கே வந்து கிடைக்குது. ஸோ அதனால் பெட்டர் நான் வந்து ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் ஆஃப்டர் 261 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறமா கடப்பா ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ கடப்பா பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாக 50 ட்ரெயின்ஸ் வந்து ஹால்ட் ஆகுது. ஸோ 5 ட்ரெயின்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது, அப்புறம் 5 ட்ரெயின்ஸ் வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ கடப்பான்னு சொன்னாலே வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் குசின். இப்போ நான்வெஜ் குசின் வந்து கடப்பாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கடப்பாவோட ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃபுட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ட்ரெயின் ஹஸ் அரைவ்டு 8 மினிட்ஸ் ஏர்லியர். ஸோ ஆக்சுவலாக 8:00 தான் வந்து அரைவ் ஆகணும், பட் ஆனால் 8:00 அரைவ் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் 8 மினிட்ஸ் ஏர்லி அரைவல். ஸோ இது வரைக்கும் ட்ரெயின் எதுவும் டிலே இல்லைங்க, இது வரைக்கும் எந்த டிலே இல்லை. ஸோ இட் இஸ் அரைவிங் கரெக்ட் டைம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட்டு 2 hours வில் பி ரீச்சிங் குண்டக்கல். ஸோ குண்டக்கல்லேருந்து நெக்ஸ்ட்டு பெல்லாரி தான். நான் இன்பிட்வீன் வி ஹாவ் ஒன்லி ஒன் ஸ்டாப். இங்கே தாங்க டிஃபன் வாங்கணும். ஸோ இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட் தான். ஸோ ட்ரெயின் வந்து ஏர்லி அரைவல் ஆகிட்டதுனால மேபி இங்கே வந்து 5 மினிட்ஸ் ஹால்ட்டாக இருக்கலாம். ஸோ கைஸ் ஓகே, ஐல் கெட் மை டின்னர். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு குண்டக்கல் ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஸோ குண்டக்கல் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ குண்டக்கல் ஸ்டேஷன் கோடு வந்து GTL. ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் டிலே. கடப்பா வரைக்கும் ரொம்ப ஷார்ப் அரைவல், இன்னும் சொல்லப்போனால் ஏர்லி அரைவலாக இருந்தது. பட் குண்டக்கல் வந்து 15 மினிட்ஸ் டிலேயில் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஹால்ட்டு. ஸோ லோக்கோமோட்டிவ் சேஞ்ச் இங்கே தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் வந்து இங்கே டீசல் லோக்கோமோட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ குண்டக்கல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 120 ட்ரெயின்ஸ் வந்து ஹால்ட் ஆகுது. டோட்டலி 9 ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது, அப்புறம் 9 ட்ரெயின்ஸ் வந்து டெர்மினேட் ஆகுது. குண்டக்கல்ல வந்துட்டு என்ன ஃபேமஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபேமஸாக ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ குண்டக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் குண்டக்கல்ல வெங்கடேஸ்வரா டெம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வில் பி ரீச்சிங் பெல்லாரி. பெல்லாரி பை 12:25. ஸோ இங்கேயே 15 மினிட்ஸ் டிலே, பட் அங்கே எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ப்ராபப்ளி கரெக்டாக ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தாங்க, பட் சுத்தமாக தூங்க முடியல. உள்ளே ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட்டு சாவடிக்கிறாரு, தூங்க முடியல. ஆப்போசிட் பர்த்து. ஸோ பெல்லாரி ரீச் ஆகி முடிச்சுட்டே இருக்க வேண்டிதான். ஸோ கைஸ் நமக்கு இவ்வளோ நேரம் இருந்தால் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் இப்போது ஷன்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது டீசல் லோக்கோமோட்டிவ் வந்துட்டுருக்கு. Thank you.
ஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் டீசலுக்கு மாறியாச்சு. ஸோ இனி என்னோட கம்பார்ட்மெண்ட் வந்து இங்கேருந்து ஒரு சிக்ஸ் கம்பார்ட்மெண்ட் தாண்டி போகணும். ஸோ ஐம் ஜஸ்ட் ரன்னிங் டு தி கம்பார்ட்மெண்ட். ஸோ இன்னும் டூ மினிட்ஸில் வந்துட்டு எடுத்துருவாங்க. லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் ஃபைனலி ரீச்டு பல்லாரி. ரஷ்ஷு பார்த்தீங்களா அண்டர் ஸ்டவுக்கு? ஓ மை காட், சான்ஸே இல்லை, அவ்வளோ ரஷ்ஷு. எப்படி தான் வந்து போகிறாங்களோ தெரியல. ஸோ ஐ கெஸ் இந்த ரீசன்னால் தான் வந்து இவ்வளோ அண்டர் ஸ்டவ் கம்பார்ட்மெண்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு அஞ்சு இருக்குது, பின்னாடி ஒரு அஞ்சு இருக்குது. குண்டக்கல்ல பார்த்தீங்கன்னா 40 minutes லேட் ஆனாலும் தி ட்ரெயின் ஹேஸ் அரைவ்ட் அட் டைம். ஸோ 12:25 வி ஆர் நவ் இன் பெல்லாரி. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லை. நான் வந்து இன்னும் திருப்பி ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே ஆகிடும்னு நினச்சேன், பட் ட்ரெயின் எந்த ஒரு டிலே இல்லாமல் வந்து ரீச் ஆகிட்டான். ஸோ இனி நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ரூமுக்கு போனோம். ஸோ இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் வந்து மானசா இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியல, ஐ திங்க் பை வாக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேம்க்கு ஆட்டோ கேட்டால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 496 kilometers. ஸோ 9 hours 20 minutes. ஸோ சென்னை சென்ட்ரல் டு பெல்லாரி இன் சென்னை ஹூப்ளி எக்ஸ்பிரஸ். ஸோ கைஸ் இங்கேருந்து 900 meters டிஸ்டன்ஸ் காட்டுது. ஸோ ப்ராபப்ளி நடந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு தெரியல, நிறையா படுத்துட்ருக்கு. ஸோ ஐ எம் நவ் கோயிங் டுவர்ட்ஸ் தி மானசா இன் லாட்ஜ். ஸோ பின்னாடி தெரியுது பாருங்கள். ஸோ தட் இஸ் தி பெல்லாரி ரயில்வே ஸ்டேஷன். ஓ அண்டர்ஸ கூட்டம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குங்க. ஸோ நான் இங்கேருந்து வந்து ஹொசப்பேட்டைக்கு வந்து அண்டர்ஸாவில் போகலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், பட் இந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. லெட்ஸ் சி, கிளைமேட் நார்மலாக தாங்க இருக்குது, இட்ஸ் ஸ்டில். ஸோ இட் ஷுட் பி அரவுண்ட் 22. நீ மார்னிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கைஸ் இதோட நான் உங்களை ரூமுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி இன் டு தி ரூம். செம டயர்டு. ஓ மை காட். ஓகே, சி இன் தி மார்னிங். ஸோ டில் தென் பாய் பாய் பாய்.